எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வினிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. என்னடால எங்களோட ஃபஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடன் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆமாங்க, பொன்னியின் செல்வன் பார்ட் டூ பார்க்க தான் குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு அழகான காவியத்தை வந்து படமாக எடுத்துக்கிறது ஒரு பெரிய சாதனை தாங்க. அப்புறம் மணிரத்னம் சரோட ஃபிலிம்னா சொல்லவா வேணும், இதை விட வேறு என்னங்க காரணம் வேணும் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனடா மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம தமிழ் படம் ஓடுறதுங்கிறது நம்மளுக்கு பெருமை தானே. கண்டிப்பாக தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பார்ட் ஒன் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் நாங்கள் கனடாவே வந்தோம் அந்த டைமில். ஸோ எங்களால் தியேட்டரில் போய் பார்க்க முடியல, வீட்டில் தான் பார்த்தோம். பட் அப்போயே டிசைட் பண்ணிட்டோம் பார்ட் டூ கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்கணுன்னு. ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு புக்கிங்க்கு. ஸோ அதனால் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தாங்க இருக்கும். ஓக்வில்ல இருக்குங்க தியேட்டர், film.cacinema அப்படிங்கிற தியேட்டர் தான். ஒரு எக்ஸாக்டாக ஒரு 22 kilometers வரும்னு வைங்களேன். அந்த அன்றைக்கி சரியான மழை, வேறு மார்னிங்லேருந்தே நல்ல மழை. எங்கள் வீட்டிலேருந்து பஸ்ஸில் வரணும்னா ஒரு 2 bus மாறி ப்ளஸ் ஒரு ட்ரெயின்லேயும் வரணும், அந்தளவுக்கு கொஞ்சம் தூரம்தான். அதனால் சரி, இந்த மலையில் குழந்தைய வச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணியே வந்துட்டோங்க. தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய தியேட்டர் தான். அவங்களுக்கு ஒரு 5 screen இருக்குதுங்க உள்ளே. பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணாலுமே இங்கே வந்து டைரெக்டாக டிக்கெட் எடுக்கணுங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 months பேபியோடு நம்ம எப்படா ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனுமே இருந்துச்சுங்க எனக்கு. அவன் வீட்டிலேருந்து கிளம்பி கார் ஏறினதுமே தூங்கிட்டான். தூங்காமல் இருந்ததுனா கூட கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் தியேட்டருக்கு வந்தது கூட தூங்க வச்சுருக்கலாம். சரி பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டோங்க. தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு மாயாஜால் அளவுக்கு தாங்க இருக்குது. மாயாஜால் ஒரு ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு தாங்க இருந்துச்சு இங்கே இருக்கிற தியேட்டரு. அப்புறம் தியேட்டர்னாவே கண்டிப்பாக பாப்கார்ன் தாங்க. ஸோ நம்ம மெயினாக தியேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா சர்வேஷுக்கு வந்து என்னென்னு தெரியல, படம் பார்க்க வர்றதை விட அங்கே வந்து பாப்கார்னும் ஜூஸும் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்காகவே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ படம் வந்து நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. பட் பார்க்க முடியல ஃபுல்லாக, என்னால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருந்தது. அந்த டைமில் மிட்டில் கொஞ்சம் நல்லாவே அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவனை தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன். கிளைமேக்ஸ்லாம் நான் பார்க்கல. தியேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஸோ மோ தியேட்டர் படத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த $1 or $2 காயின்ஸு மேக்ஸிமம் $2 வரைக்கும் தான் காயின்ஸ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸு இதெல்லாமே வச்சுருக்காங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய காயின்ஸ்லாம் வந்து அந்த பேண்ட்ரிலேயே வாங்கி ஸோ எல்லா கேம்ஸுமே வந்து ட்ரையல் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிற 5 screenல வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 screenல வந்து பொன்னியின் செல்வன் தாங்க ஓடுது. நாங்கள் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 3:15 ஷோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:00 தென் வந்து 4:30 அந்த மாதிரி டைம் டிஃப்ரென்ஸில் வந்து 3 screenல வந்து பொன்னியின் செல்வன் 2 தான் ஓடிட்டுருக்கு. இனி 2 screenல வந்து மற்ற இங்கிலீஷ் படம், 1 வந்து ஹிந்தி ஓடிட்டுருக்குங்க. ஸோ 3 theaterல வந்து பொன்னியின் செல்வன் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து கனடாவில் தமிழ் மக்கள் வந்து ஒரு தமிழ் படம் பார்க்குறதுக்கு விரும்புகிறாங்க. ஒரு ஹிஸ்டரிக்கல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் இன் காஸ்டியூம்ஸ் தாங்க மெயின்னு நான் சொல்லுவேன். அது நல்லா இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து பர்சனலாக குந்தவை கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய், நாங்கள் வந்து பொன்னியின் செல்வன் வந்து வந்தோம் கனடாவில். ஸோ நான் PS1 வந்து நான் டிவியில் வீட்டில் தான் பார்த்தோம். நான் அப்போயே சொல்லிட்டேன் PS2 வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு உட்கார்றதுக்கு. எந்திரிச்சு ரெண்டு பேர் மாற்றி கையில் வச்சு தான் பார்த்தோம். பட் ஓட்டி பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல் எஃபெக்டிவோட சூப்பராக இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி பற்றி நான் சொல்லலை, பட் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து தியேட்டரில் பாருங்கள். டிக்கெட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 12 years வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து $10, அதுக்கு மேலே இருக்கிற அடல்ட்ஸ்க்கு வந்து $15.
அவ்வளோதாங்க. இதோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.